हाय हेलो वेलकम टू अवर चैनल ना उंगा प्रिया अशोक इन्नैक्कु नम्म वीडियो और आरोग्यमान कंजी वगै दांगा पाक्क पोरोम उलुंद कंजी एप्पडी सेय्यिरदु अप्पडिना पाक्क पोरोम एप्पडी सेय्यिरदु अप्पडिना पाक्कुरदुक्कु मुन्नाडी इदु एदुक्कु यूस्फुल्ला इरुक्कु अप्पडिना पार्त्तरलाम நம்மளோட இடுப்பு எலும்பு வந்து வலுப்பெறுதாங்க நம்ம இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றது இப்போ பருவமடையாத பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பருவமடைந்த பெண்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உளுந்தங்கஞ்சியை மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சாப்பிட்டாங்க அப்படின்னா பீரியட்ஸ் அப்போ இந்த இடுப்பு வலி அப்படிங்கிறதே அவங்களுக்கு இருக்காது அதே போல் கர்ப்பிணி பெண்களும் மாதத்தில் ஒரு தடவை இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி இருக்காதுங்க அஞ்சுலேருந்து ஆறு மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேபி வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு இடுப்பு வலி எடுக்க ஆரம்பிக்கும் அந்த நடு சென்டரில் வலி எடுக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றனால நம்ம வந்து இதை வந்து வலியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா முப்பது வயசுக்கு மேலே இருக்க பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இடுப்பெலும்பு வந்து வலுவிழக்க ஆரம்பிக்குங்க அதனாலையும் நம்ம இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிட்ற மூலியமாக இடுப்பெலும்பை ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்க முடியும் சரி ஓகே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்கிறதுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் நம்ம வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து தனியாக போட்டு அரைப்போம் இல்லைங்களா அப்போ வந்துட்டு நம்ம பத்து நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு உளுந்தங்கஞ்சி செஞ்சு கொடுத்தரலாம் இப்போ பாருங்கள் நான் இட்லி தோசைக்கு உளுந்தங்கஞ்சி அதாவது உளுந்து மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து எடுக்க போகிறேன் நான் இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் எடுக்க போகிறேன் அதனால இந்த ஒரு கிளாஸில் தான் போதுமானதாக இருக்கும் அதுக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் நான் வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி மாவு உளுந்த மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கஞ்சி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி இதோட கலந்துடலாம் இப்போ நம்ம கரண்டியில் கலந்தோம் அப்படின்னா மாவு வந்து கரையாது அதனால் நான் கையை வச்சே கலந்துடுறேன் அப்படி இருந்தும் லைட்டாக மிதந்துட்டு தான் இருக்கும் பரவாயில்ல இதை வந்து அப்படியே நம்ம அடுப்பில் இப்போ வச்சுருவோம் அடுப்பில் வச்சாச்சு இந்த உளுந்த மாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதிச்சு வரட்டும் பாருங்கள் ஓரளவு இப்போ நல்லா கலந்துருக்குது கட்டி கட்டியாக லைட்டாக அங்கங்கே இருக்கும் அது வந்து இன்னும் கொதிக்க கொதிக்க சரியாக போயிடும் சரிங்களா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகட்டும் ஏற்கனவே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் தேங்காய் துருவலும் நம்ம சேர்த்துக்கலாங்க ஆனால் வந்து எனக்கு சேராதுன்னு நான் வந்து சேர்க்கலை எதுவும் அதை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நான் வந்துட்டு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க இன்றைக்கி நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கோங்க சர்க்கரை வெல்லம் இதை விட இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன் அதனால நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ்க்கு அதையும் சேர்த்து நல்லா கிண்டிடலாம் இப்போ நாடு சக்கரை போடவும் பாருங்கள் கலர் நல்லா மாறுது நல்லா இந்த கலர் மாறி வரணும் நீங்கள் அப்படி ஏலக்காயும் தேங்காய் துருவலும் சேர்க்குற மாதிரி இருந்தால் நாட்டு சக்கரையோடையே ஏலக்காயை சேர்த்துருங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தேங்காய் துருவலை சேர்த்து இறக்கிடுங்க ஓகேங்களா பாருங்கள் நம்மளோட உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகுது பாயாசத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நம்ம எடுத்துடணுங்க அதான் கரெக்டான பதம் இப்போ ரெடி ஆக போகுது
நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் வந்து நான் டேஸ்ட் பண்ணி காட்றேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட் பண்ணுங்க நல்லா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல எல்லாரும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்கு செய்யும்போது கொஞ்சம் இனிப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நான் சொன்ன அளவு விட மூணு மடங்கு போட்டுக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் நான் வந்து இனிப்பு கம்மியா சாப்பிறதுனால கம்மியா போட்டுக்கேன் சரிங்களா உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறது அப்படினு பாத்துるப்பீங்க அதுல வந்து நான் ஏலக்காயும் தேங்காயையும் சேக்கல அப்படினு சொல்லிருப்பேன் உங்களுக்கு வேணும்னா எப்ப சேக்கணும் அப்படிங்கறதை நான் சொல்லிருப்பேன் நான் ஏன் சேக்கல அப்படினு பாத்தீங்கன்னா ஏலக்காயோட ஸ்மெல் வந்து எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு அதனால நான் எடுத்துக்கல அதே போல நான் நைட் டைம் தான் வந்து உளுந்தங்கஞ்சி செஞ்சேன் அதனால நைட் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து தேங்காய் சாப்பிட்டா நெஞ்ச கரைக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் அதுவும் சேர்த்துக்கல இது ரெண்டுமே வாசனைக்காகவும் டேஸ்ட்க்காகவும் சேர்த்துக்கிறது தாங்க அதனால நீங்க வந்து செய்யும்போது இது ரெண்டும் சேர்த்து செஞ்சு கூட சாப்பிடுங்க அதே போல நாட்டு சக்கரை வந்து நான் ஒரு ஸ்பூன் சொல்லிருப்பேன் எனக்கு வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல இருக்க சுகர் இருக்கனால நான் வந்து ஸ்வீட் கம்மியா தாங்க எடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க வந்து 3ல இருந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஸ்வீட் அளவு சோ அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா ஒரு லைக் கொடுங்க கூடவே மறக்காம ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே இன்னொரு யூஸ்புல்லான வீடியோல வந்து உங்களை நான் பார்க்கறேன் அது வரைக்கும் டாடா பை பை Samurai sword on my back.